ஆகஸ்ட் மாதத்திற்கு தேவையான டாலர்களை பெறுவதில் சவால்கள் உள்ளதால் எரிபொருள் இறக்குமதியிலும் தடைகள் வரலாம் என அமைச்சர் காஞ்சத விஜயசேகர் தெரிவித்துள்ளார். ஆகஸ்ட் மாதத்திற்கு தேவையான எரிபொருளை கொள்வனவு செய்வதில் பலத்த சவால் இருப்பதாக எரிசக்தி அமைச்சர் காஞ்சத விஜயசேகர் குறிப்பிட்டுள்ளார். மாதம் ஒன்றுக்கு எரிபொருள் கொள்வனவு செய்ய 500 to 600 million dollars தேவை. 200 million dollars மத்திய வங்கி வழங்குகிறது. மீதியை நாம் வங்கி மற்றும் ஏற்றுமதியாளர்களுமே பெற வேண்டும். அது மிக கடினமானது. அதனால் நாம் அவரது இறக்குமதியை 200 million dollars கட்டுப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார்.